எளிதாக வெற்றி பெறுவதற்கு ஆன சூழல், எந்தெந்த வினாக்களை எழுதினால் எந்த மதிப்பெண்கள் பெற முடியும் என்பது பற்றி எளிதாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையிலே இந்த வகுப்பை தொடரலாம் என்று உள்ளேன். முதலாவதாக, உலக வரலாறுகளிலே 21ஆம் பாடமாக மறுமலர்ச்சி என்ற பாடம் உள்ளது. மறுமலர்ச்சி, உலக வரலாற்றிலே 21வது பாடம் மறுமலர்ச்சி, மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்தில் பார்க்கும்பொழுது 3 மதிப்பெண் வினாக்கள், 2 கேட்பாங்க. மறுமலர்ச்சியின் பொருள் ஒன்று, இன்னொன்று லியோனார்டோ டாவின்சி என்ற 2 கொஸ்டின்கள் மிக முக்கியமாக கேட்கப்படுகிறது. முதல்ல மறுமலர்ச்சி என்பதென்றால், மறுமலர்ச்சியின் பொருள் மறுபிறப்பு அல்லது மீட்சி என்று பொருள். மறுமலர்ச்சியின் பொருள் மறுபிறப்பு அல்லது மீட்சி என்று பொருள். மறுமலர்ச்சி இத்தாலியில் தோன்றியது. இடைப்பட்ட காலத்திற்கும் தற்காலத்துக்கும் இடையே ஐரோப்பாவில் நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன என்ன என்று பட்டியலிட்டு காண்பதுதான் மறுமலர்ச்சி. இந்த மறுமலர்ச்சியின் விளைவாக மக்களிடையே ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டு அறியும் அறிவு மேலோங்கியது. அதன் விளைவாக அறிவியல், புவியியல், சமயம் போன்ற பல்வேறு துறைகளில் வளர்ச்சி காணப்பட்டது. இப்போ இதை 3 மார்க்கில் கேட்கும்போது நீங்கள் 3 பாயிண்ட் சொல்லணும். மறுமலர்ச்சி அப்படின்னு கேட்கும்போது முதலாவது பாயிண்ட்டு, மறுமலர்ச்சி என்றால் மறுபிறப்பு அல்லது மீட்சி, முதல் தகவல், முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, மறுமலர்ச்சியானது இடைக்காலத்திற்கும் தற்காலத்துக்கும் இடையில் ஏற்பட்ட மாற்றங்களை குறிப்பது மறுமலர்ச்சி. மூன்றாவது, மறுமலர்ச்சி விளைவாக மக்களிடையே கேட்டு அறியும் உணர்வு மேலோங்கியது. அதன் விளைவாக அறிவியல், புவியியல், சமயம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள், புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆக இந்த 3 செய்தியை மட்டும் இந்த மறுமலர்ச்சி பாடத்தில் நீங்கள் எழுதினாக்கா உங்களுக்கு தேர்வில் 3 மதிப்பெண் எளிதாக கிடைக்கும். அடுத்தபடியாக மறுமலர்ச்சி பாடத்தில் 2வது லியோனார்டோ டாவின்சி, 3 மார்க் கொஸ்டின். 1 மறுமலர்ச்சி, 2 லியோனார்டோ டாவின்சி. இந்த வினாவை அடிக்கடி கேட்குற கொஸ்டின், லியோனார்டோ டாவின்சி என்பவர் பற்றி சொல்ல போனாக்கா, லியோனார்டோ டாவின்சி ஒரு மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். முக்கியமான குறிப்பு, லியோனார்டோ டாவின்சி மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு சிறந்த கலைஞர், கவிஞர், இசைவாணர், பொறியியல் வல்லுநர் போன்ற பல்வேறு துறைகளிலே மிக சிறப்பு பெற்று வாழ்ந்தவர். இவருடைய படைப்புன்னு சொல்லும்பொழுது மோனலிசா மற்றும் இறுதி விருந்து, லாஸ்ட் சஃபர், மோனலிசா மற்றும் இறுதி விருந்து என்று சொல்லக்கூடிய மிகச்சிறப்பான ஓவியங்களை வரைந்தார். அப்போ இதை பற்றி சொல்லும்போது லியோனார்டோ டாவின்சி சொல்லும்போது 3 கருத்து. முதல் கருத்து, லியோனார்டோ டாவின்சி மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். 1. 2வது, இவர் ஒரு சிறந்த கலைஞர், கவிஞர், இசைவாணர், பொறியியல் வல்லுநர் போன்ற பல்வேறு துறைகளிலே சிறப்பு பெற்றவர். 3வது செய்தி, இவருடைய படைப்புகள் சொல்லும்பொழுது மோனலிசா மற்றும் இறுதி விருந்து எனக்கூடிய புகழ்பெற்ற, உலக புகழ்பெற்ற ஓவியங்களை வரைந்தார். இது இவரை பற்றி சொல்லக்கூடிய கருத்து. அதுக்கு அடுத்தபடியாக, இந்த மறுமலர்ச்சியானது இத்தாலியில் தோன்றியது. மறுமலர்ச்சியின் தாயகம் என்று அழைக்கப்படுவது இத்தாலி. ஏன் இத்தாலியில் இந்த மறுமலர்ச்சி தோன்றியது, இத்தாலியில் மறுமலர்ச்சி தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு 6 மதிப்பெண் நாட்களில் கேட்பாங்க. இத்தாலியில் மறுமலர்ச்சி தோன்றுவதற்கான காரணம் என்ன, இது அடுத்த 6 மதிப்பெண்ணா இந்த படத்தில். இதில் 6 மதிப்பெண்ணாக்கள் சொல்லும்போது நீங்கள் 6 செய்திகளை தர வேண்டும், 6 குறிப்புகளை தர வேண்டும். முதலாவதாக, 1, இத்தாலி மறுமலர்ச்சியின் தாயகம் என்று அழைக்கப்படுகிறது, முதலாவது குறிப்பு. 2வது, இத்தாலி என்பது பண்டைய நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கியது. நம்ம முதல்ல சொன்னோம், மறுமலர்ச்சினா இடைக்காலத்திற்கும் தற்காலத்திற்கும் இடையே ஏற்பட்ட நிகழ்வுகளை குறிப்பது மறுமலர்ச்சின்னு சொன்னோம். அப்படி பார்க்கும்பொழுது
இத்தாலியில் இத்தாலி என்பது பண்டைய நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கியது. ரெண்டாவது குறிப்பு. மூன்றாவது, லத்தீன் மொழியாக மொழியின் தாயகமாக விளங்கியது இத்தாலி. நான்காவது, இத்தாலியிலே புகழ்பெற்ற செல்வமிக்க இரண்டு நகர அரசுகள் இருந்தது, வெனிஸ் மற்றும் ஃப்ளாரன்ஸ். இந்த இரண்டு நகரங்கள் செல்வ வளமிக்க நாடுகள். இந்த இரண்டு நாடுகளும் அந்த நாட்டில் இருக்க கலை இலக்கியங்களை போற்றி வளர்த்தது அப்படின்னு சொல்லலாம். நான்காவதாக, இத்தாலிய கவிஞர் தாந்தே என்பவர் தெய்வீக இன்பவியல், டிவைன் காமெடி எனக்கூடிய ஒரு புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதினார். தாந்தே என்பவர் எழுதிய புத்தகம் டிவைன் காமெடி, அதாவது தமிழில் தெய்வீக இன்பவியல் என்ற புத்தகத்தில் மறுமலர்ச்சிக்கான காரணங்களை மக்களிடையே பல்வேறு கருத்துக்களை அந்த புத்தகத்திலே தாந்தே குறிப்பிட்டுள்ளார். இந்த மறுமலர்ச்சி இத்தாலியில், இத்தாலி குறிப்பாக ஃப்ளாரன்ஸ் நகரில் தோன்றி பிறகு ஐரோப்பா கண்டம் முழுவதும் இந்த மறுமலர்ச்சி வேகமாக 16ஆம் நூற்றாண்டில் பரவியது. இப்போ மறுபடியும் இதை தொகுத்து சொல்லுவோம். இத்தாலியில் மறுமலர்ச்சி தோன்றதான காரணங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் சொல்ல எழுத வேண்டிய முதல் விஷயம், ஒன்று, இத்தாலி மறுமலர்ச்சியின் தாயகம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது, இத்தாலி பண்டைய நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கியது. ரெண்டு. மூன்றாவது, இத்தாலி லத்தீன் மொழியின் தாயகமாக விளங்கியது. நான்காவது, இத்தாலியுள்ள செல்வ வளமிக்க நகர அரசுகள் ஃப்ளாரன்ஸ் மற்றும் வெனிஸ். ஃப்ளாரன்ஸ், வெனிஸ் என்ற இரண்டு அரசுகள் கலை இலக்கியத்தை போற்றி வளர்த்தது. ஐந்தாவதாக, இத்தாலிய கவிஞர் தாந்தே என்பவர் தெய்வீக இன்பவியல் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதி அதன் மூலமாக மறுமலர்ச்சி கருத்துக்களை மக்களிடையே பரப்பினார். கடைசி செய்தியாக, இந்த மறுமலர்ச்சி இத்தாலியில் குறிப்பாக ஃப்ளாரன்ஸ் நகரில் தோன்றி பின்னர் உலகம் முழுவதும் பரவிய 16ஆம் நூற்றாண்டிலே உலகம் முழுவதும் பரவியது என்ற கருத்துக்களை நீங்கள் இந்த பாடத்தில் எழுதும். அதுக்கு அடுத்தபடியாக, அடுத்த 6 மார்க் கொஸ்டின், மறுமலர்ச்சியின் விளைவுகள் யாவை? இதுவும் 6 மார்க் கொஸ்டின். இப்போ 3 மார்க்கில் இந்த பாடம் 21வது பாடத்தில் மறுமலர்ச்சி என்றால் என்ன சிறு குறிப்பு கேட்பாங்க. அடுத்தபடியாக லியோனார்டோ டாவின்சி பற்றி சிறு குறிப்பு கேட்பாங்க. 6 மதிப்பு வினாக்களில் இத்தாலியில் மறுமலர்ச்சி தோன்றுவதற்கான காரணங்கள் யாவை? அடுத்தது, மறுமலர்ச்சியின் விளைவுகள் யாவை அப்படின்னு கேட்கும்போது மறுமலர்ச்சி விளைவுகள் சொல்லும்போது இதுலேயும் 6 குறிப்புகள் நீங்கள் தரணும். முதலாவதாக, நவீன காலத்தின் தொடக்கத்தை மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. பழைய காலத்திலிருந்து மக்களுக்கு புதுமையை புகுத்தியது மறுமலர்ச்சி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. அது மாதிரி பழைய செய்தியிலிருந்து புதிய செய்திகளை புகுத்தியது. ஆக நவீன காலத்தின் தொடக்கமாக மறுமலர்ச்சி கருதப்படுகிறது. முதலாவது விஷயம். ரெண்டாவது, மறுமலர்ச்சி விளைவாக பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஐரோப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. மூன்றாவதாக, புவியியல் கண்டுபிடிப்புகள் பல நாடுகளுக்கு புதிய கடல் வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து நான்காவதாக, அரசியல் மற்றும் பொருளாதாரத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஐந்தாவதாக, சமய சீர்திருத்த இயக்கம் தோன்றிய சமயத்தில் காணப்பட்ட பல்வேறு ஊழல்களை நீக்கி ரிஃபர்மேஷன் என்று ஏற்பட்டது. இந்த சமயம் குறித்து மக்களிடையே பெருத்த மாற்றம் ஏற்பட்டது. இந்த 6 செய்திகள் நீங்கள் எழுதும். மறுமலர்ச்சி விலைகள் சொல்லும்போது, 1, மறுமலர்ச்சி நவீன காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. 2வதாக, பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. 3வதாக, புதிய கடல் வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 4வதாக, அரசியல் மற்றும் பொருளாதாரத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியது. 5வதாக, சமய சீர்திருத்த இயக்கம் தோன்றியது. 6வதாக, சமயம் குறித்து மக்களிடையே பல்வேறு புதிய சிந்தனைகள் தோன்றியது. இந்த 6 செய்திகளை நீங்கள் எழுதினாக்கா உங்களுக்கு 6 மதிப்பெண் கிடைக்கும். மறுபடியும் இந்த பாடத்தை பற்றி தொகுத்து சொல்லுவோம். உலக வரலாற்றில் முதல் பாடம் மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் 3 மதிப்பு வினாக்கள் 2 கேட்பாங்க. அதாவது மறுமலர்ச்சி என்றால் என்ன, அதுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் மறுபடியும் கருத்து பார்ப்போம். மறுமலர்ச்சி என்றால் மறுபிறப்பு அல்லது மீட்சி என்று பொருள்.
ரெண்டாவது இடைக்காலத்திற்கும் தற்காலத்துக்கும் இடையில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட பல புதிய நிகழ்வுகள் மாற்றங்களை குறிப்பது மறுமலர்ச்சி. மூன்றாவதாக மறுமலர்ச்சி விளைவாக மக்களிடையே கேட்டு அறியும் அறிவு ஏற்பட்டு அதன் விளைவாக அறிவியல், சமயம், புவியியல் போன்ற பல்வேறு துறைகளிலே புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த மூன்று செய்திகள் தான் ஒன்று மூன்று மதிப்பெண். அடுத்தது இரண்டாவது வினா மூன்று மதிப்பெண்ணில் லியோனார்டோ டாவின்சி. இந்த லியோனார்டோ டாவின்சியை சொல்லும்போது முதலாவது விஷயம் மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். வேறு யாரும் சொல்லலை, இவர் மட்டும் சொல்கிறாங்க மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஒன்று. ரெண்டாவது, இவர் கலைஞர், கவிஞர், இசைவாணர், பொறியியல் வல்லுநர் போன்ற பல்வேறு துறைகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக இவருடைய படைப்புன்னு சொல்லும்பொழுது மோனலிசா மற்றும் இறுதி விருந்து என்ற உலக புகழ்பெற்ற ஓவியங்களை வரைந்தார். இந்த மூன்று செய்திகளை நீங்கள் எழுதினாக்கா உங்களுக்கு மூன்று மதிப்பெண் எளிதாக கிடைக்கும் தேர்வில். அடுத்து இந்த பாட்டில் கேட்கக்கூடிய வினாக்கள் சொல்லும்போது ஆறு மதிப்பு வினாக்களில் ரெண்டு கேட்பாங்க. முதலாவதாக இத்தாலியில் மறுமலர்ச்சி தோன்றுவதற்கான காரணங்கள் யாவை, நம்ம அதை சொல்லி பார்ப்போம். ஒன்று, இத்தாலி மறு தோன்றுவதற்கான காரணங்கள். இத்தாலி மறுமலர்ச்சியின் தாயகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்று. அடுத்தது இத்தாலி பண்டைய நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கியது. இரண்டாவது செய்தி. மூன்றாவது, லத்தீன் மொழியின் தாயகமாக விளங்கியது. நான்காவதாக, இத்தாலியில் உள்ள செல்வமிக்க நகர அரசுகள், ஒரு வசதி வாய்ந்த அரசுகள், ஏன்னா எது வழக்குனாலும் பணம் தேவை. அப்படி பார்க்கும்பொழுது இத்தாலி இந்த செல்வ வளமிக்க நகர அரசுகள் என்று சொல்லினாக்கா ஒன்று ஃப்ளாரன்ஸ் மற்றொன்று வெனிஸ். இந்த ஃப்ளாரன்ஸ் மற்றும் வெனிஸ் நகர அரசுகள் கலை இலக்கியத்தை போற்றி வளர்த்தன சொல்கிறாங்க. அடுத்து ஐந்தாவதாக, இத்தாலிய கவிஞர் தாந்தே என்பவர் தெய்வீக இன்பவியல் டிவைன் காமெடி எனக்கூடிய ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதி அதில் மறுமலர்ச்சி குறித்த கருத்துக்களை வெளியிட்டார். ஆறாவதாக, மறுமலர்ச்சி இத்தாலியில் உள்ள ஃப்ளாரன்ஸ் நகரில் தோன்றி பின்னர் 16 நூற்றாண்டிலே ஐரோப்பா கண்டம் முழுவதும் இந்த மறுமலர்ச்சி பரவியது என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் எழுதினா அதுக்கு 6 மதிப்பெண் கிடைக்கும். அடுத்தபடியாக மறுமலர்ச்சியின் விளைவுகள் சொல்லக்கூடிய ஒரு 6 மதிப்பெண் வினா. ஒன்று, மறுமலர்ச்சி நவீன காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. ரெண்டாவதாக, பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மூன்றாவதாக, புவியியல் கண்டுபிடிப்புகள் புதிய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நான்காவதாக, அரசியல் மற்றும் பொருளாதாரத்திலே பல்வேறு தாக்கத்தை இந்த மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. ஐந்தாவதாக, சமய சீர்திருத்த இயக்கம் தோன்றுவதற்கு மறுமலர்ச்சி ஒரு காரணமாக அமைந்தது. ஆறாவதாக, சமயம் குறித்த மக்களிடையே புதிய விழிப்புணர்வு தோன்றுவதற்கும் மறுமலர்ச்சி ஒரு காரணமாக அமைந்தது. இந்த 6 செய்திகள் எழுதினாக்கா 6 மதிப்பெண். ஆக இந்த மறுமலர்ச்சி 21வது பாடத்தில் உலக வரலாற்றில் 3 கொஸ்டின் 2, 6 கொஸ்டின் 2. இருபத்தி ரெண்டாவது பாடம் புவியியல் கண்டுபிடிப்புகள். இந்த புவியியல் கண்டுபிடிப்பு உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின். அதாவது ஒன்று, மாலுமி ஹென்றி. அடுத்தது ஃபெர்டினான் மெகல்லன். இந்த ரெண்டு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறது கொஸ்டின் இந்த பாடத்தில் 3 கொஸ்டின். மாலுமி ஹென்றி ஒவ்வொரு தேர்விலும் ஒவ்வொரு வருஷமும் கேட்கக்கூடிய கொஸ்டின். இவர் யார்? மாலுமி ஹென்றி போர்ச்சுகல் நாட்டினுடைய அரசர். ஹென்றி, அவர் பேர் ஹென்றி, போர்ச்சுகல் நாட்டின் அரசர். போர்ச்சுகல் நாட்டின் அரசர் ஹென்றி. இவர் ஏன் மாலுமி என்று நினைக்கிறாங்கனாக்கா, இவர் வந்து புதிய கடல்வழி பயணங்களை கண்டுபிடிப்பதற்காக ஆறும் அதிக ஆர்வத்தை காட்டி கட்டிதோடு மட்டுமல்லாமல் மாலுமிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து புதிய கடல்வழி கண்டுபிடிப்பதற்காக ஊக்குவித்தார். அதனால தான் இவர் வந்து மாலுமி ஹென்றி என்று சொல்கிறாங்க. ரெண்டாவது, இவரால் இவருடைய முயற்சியால் 2 தீவுகள் கண்டுபிடிக்கப்படுது, மெடிரா மற்றும் அசோர். மெடிரா மற்றும் அசோர் தீவுகள் மாலுமி ஹென்றியால் கண்டுபிடிக்கப்பட்டது. மூன்றாவதாக, இவருடைய முக்கியமான நோக்கம் ஆப்பிரிக்காவின் கடற்கரையை ஆய்வு செய்வது. ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியை ஆய்வு செய்வது தான் இவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்த 3 செய்தி நீ எழுதும். மாலுமி ஹென்றி சொல்லும்போது மாலுமி ஹென்றி போர்ச்சுகல் நாட்டின் அரசர். மாலுமி ஹென்றி இவர் வந்து மாலுமிகளுக்கு ஆதரவு கொடுத்து புதிய கடல்வழியை கண்டுபிடிப்பதற்கான ஊக்கமும் ஆக்கம் அளித்ததால் இவர் மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய முயற்சியால் மெடிரா மற்றும் அசோர் தீவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆப்பிரிக்காவின்
மேற்கு கடற்கரையை ஆய்வு செய்வது இவருடைய நோக்கமாக இருந்தது. அடுத்தது இதில் கேட்கக்கூடிய ரெண்டாவது கொஸ்டின், ஃபெர்டினான் மகலன். அடுத்த மூன்று மாத மதிப்பீடுனா ஃபெர்டினான் மகலன். ஃபெர்டினான் மகலன் ஸ்பெயின் நாட்டு மாலுமி. இவர் வந்து ஃபெர்டினான் மகலன் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மாலுமி. இவர் வந்து மேற்கு கடற்கரை கீழே நாடுகளுக்காக பயணம் செய்வதற்காக 5 கப்பல்களோடு செவில்லா துறைமுகத்திலிருந்து பயணம் செய்கிறார். அப்படி போகும்பொழுது ஃபஸ்ட்டு ஃபெர்டினான் மகலன் ஸ்பெயின் நாட்டு மாலுமி கீழே நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக 5 கப்பல்களோடு செவில்லா என்ற துறைமுகத்திலிருந்து கிளம்பி போகிறாரு. அப்படி போகும்போது வழியில் ஒரு பெரிய அட்லாண்டிக் கடலுக்கான பக்கத்தில் ஒரு பெரிய கடலை பார்க்குறாரு. அந்த கடல் ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த அமைதியாக இருந்தாலும் அந்த கடலுக்கு பசிபிக் ஓஷன், அதாவது பசிபிக் பெருங்கடல் என்று பெயரிட்டார். உலகிலேயே மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல். அது இவர் பயணம் செய்யும்போது அந்த மற்ற கடலை விட இந்த கடல் அமைதியாக இருந்தால அந்த கடலுக்கு பசிபிக் பெருங்கடல் என்ற பெயரையும் கொடுத்தார். பசிபிக் ஓஷன் என்ற பெயர் கொடுத்தார். பசிபிக் பெருங்கடல் அமைதியாக அந்த கடலுக்கு பெயர் கொடுத்தார். அடுத்தபடியாக இவர் அப்படியே பயணம் செய்து பிலிப்பைன்ஸ் தீவுகளை அடைந்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் கண்டுபிடித்தார் பிலிப்பைன்ஸ் தீவு. ஃபெர்டினான் மகலன் சொல்லு கேட்கும்போது நீங்கள் ஞாபகத்தில் வச்ச வேண்டிய கருத்து 3, அது தேவையில் எழுதணும். ஃபெர்டினான் மகலன் ஸ்பெயின் நாட்டு மாலுமி கீழே நாடுகளுக்கு பயணம் செய்கிறார், 5 கப்பல்களோடு பயணம் செய்கிறார், செவில்லா துறைமுகம் கிளம்புகிறார். கீழே நாடுகளுக்கு செவில்லா துறைமுகம் பயணம் செய்கிறார் முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், இவர் பயணம் செய்யும்பொழுது அட்லாண்டிக் பெருங்கடலை அடுத்த கடல் அமைதியாக இருந்ததால் அந்த கடலுக்கு பசிபிக் பெருங்கடல் என்ற பெயரிட்டார். அதையும் தாண்டி அவர் பயணம் செய்யும்போது அவர் கண்டுபிடித்த தீவுகள் எதுனாக்கா பிலிப்பைன்ஸ் தீவுகளை கண்டுபிடித்தார். இந்த 3 செய்தியை ஃபெர்டினான் மகல் என்ற பாடலில் நீங்கள் எழுதினா உங்களுக்கு 3 மதிப்பெண் கிடைக்கும். ஆக இந்த 22வது பாடலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 மார்க் கொஸ்டின், 2 தான் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 1 மாலுமி ஹென்றி, 2 ஃபெர்டினான் மகல்லன். மாலுமி என்று சொல்லும்பொழுது மாலுமி ஹென்றி போர்ச்சுகல் நாட்டின் அரசர் ஹென்றி. அவர் மாலுமிகளுக்கு தக்க உதவிகளை செய்தால் அவர் மாலுமி என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய முயற்சியால் மெடிரா மற்றும் அசோர் தீவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 3வதாக ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரையை ஆய்வு செய்வதுதான் அவருடைய பயணத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அடுத்து 2வது வினா, ஃபெர்டினான் மகல்லன் ஸ்பெயின் நாட்டு மாலுமி கீழே நாடுகளுக்கு ஆய்வு செய்வதற்காக செவில்லா துறைமுகத்திலிருந்து 5 கப்பல்களுடன் புறப்பட்டார். இவர் செல்லும் வழியிலே அட்லாண்டிக் பெருங்கடலை அடுத்த கடல் அமைதியாக இருந்ததால் அந்த கடலுக்கு பசிபிக் பெருங்கடல் என்ற பெயரிட்டார். 3வதாக இவர் பயணத்தின் முடிவிலே பிலிப்பைன்ஸ் தீவுகளை கண்டுபிடித்தார். ஆக இந்த 2 வினா இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. உலக வரலாற்றில் 23வது பாடம், சமய சீர்திருத்த இயக்கம். இந்த பாடம் வந்து இந்த பாடலில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின், 3 மதிப்பெண் வினா 1 கேட்பாங்க, 6 மதிப்பெண் வினா 1 கேட்பாங்க. இப்போ சமய சீர்திருத்தம் சொல்லும்பொழுது இது